சென்னை வைரலான டெலிவரி பாயை ஷேக் ஹம்தான் இன்று நேரில் சந்தித்துள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் காபூருக்கு துபாய் பட்டத்து இளவரசரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அப்துல் காபூரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஷேக் ஹம்தான் அவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் ஒரு உண்மையான முன்மாதிரி என்று தலைப்புடன் பகிர்ந்துள்ளார். அவர் துபாயில் டெலிவரி பாய் வேலை பார்க்கும் வீடியோ ஒரு நாள் அவர் சாலையில் ஆபத்தான முறையில் கண்ட இரண்டு கான்கிரீட் தடுப்புகளை அகற்றிய போது அந்த வீடியோ வைரலானது. அந்த வீடியோவை கவனித்த ஷேக் ஹம்தான் அப்துல் காபூரை அழைத்து வாழ்த்து தெரிவித்ததோடு நேரில் சந்திப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். இங்கிலாந்தில் இருந்த ஷேக் ஹம்தான் அப்துல் காபூருக்கு திரும்பியவுடன் கொடுத்த முதல் வாக்குறுதியையும் காப்பாற்றியுள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பான அல்கு சந்திப்பில் இடம்பெற்றுள்ளது. போக்குவரத்து சிக்னலில் நின்று கொண்டிருந்த போது எதிரெதிரே இரண்டு கான்கிரீட் கற்கள் கிடப்பதை கவனித்துள்ளார் அந்த டெலிவரி பாய். அதில் மற்ற வாகனங்கள் ஏறி விபத்து நேரிடும் என்பதை உணர்ந்து பைக்கை விட்டு இறங்கி சிக்னலில் வாகனங்கள் செல்லும் வரை காத்திருந்து கான்கிரீட் கற்களை அகற்றியுள்ளார். டெலிவரி பாய் ஒருவர் தனது பிஸியான கால அட்டவணையை மீறி ஒரு நல்ல செயலுக்கான நேரத்தை ஒதுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. யாரோ ஒருவரால் நகலெடுக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் பரவிய காட்சியை துபாய் பட்டத்து இளவரசரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வீடியோ வைரலானதையடுத்து அப்துல் காபூருக்கு அவரது நிறுவனமான தலாபாத் தனது வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரை பார்க்க விமான டிக்கெட்டை வழங்கியுள்ளது. ஆனால் ஷேக் ஹம்தான் தன்னை நேரில் சந்திப்பதாக உறுதியளித்ததாகவும் அவரை சந்தித்த பின்னரே வீடு திரும்ப வேண்டும் என்றும் அப்துல் காபூர் கூறியுள்ளார். ஷேக் ஹம்தான் ஒரு சாமானியராக தன்னிடம் பேசியது இன்னும் நம்ப முடியவில்லை என்றும் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்றும் அப்துல் காபூர் பதிலளித்துள்ளார்.